அழகான தோட்டம், இந்த தோட்டத்தில் ஒரு சூப்பரான வீடியோ எடுத்தாச்சு. நம்ம வீட்டுக்கு தேவையான சாணியம் எடுத்தாச்சு. இன்னைக்கு போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி நம்ம சாணியெல்லாம் போட்டுட்டு கோலம்லாம் போட்டு அது மேலே நம்ம பொங்கல் பானை வச்சு காலையில் சூரிய பொங்கல் வைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், மன நிறைவாக இருக்கும். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு ஃபெஸ்டிவல், ஒவ்வொரு விசேஷங்களுமே நம்மளுடைய மனசை புத்துணர்வாக வச்சுக்கிறதுக்காக நம்ம உருவாக்கப்பட்டது தான் இல்லைங்களா? ஸோ அதனால் எனக்கு ரொம்ப அது ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் முடியுமோ நீங்களும் அது மாதிரி உங்களுடைய ஃபெஸ்டிவல்ஸை ஹாப்பி அண்ட் சந்தோஷமாக கொண்டாடுங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். ஸோ உங்களுடைய பொங்கல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய நண்பர்கள் உங்களுடைய அன்பை வந்து கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க, அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் நிறைய ஒரு நண்பர் வந்து நாட்டுக்கோழி வறுவல் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. கண்டிப்பாக அது ஒரு நாள் பண்ணி பார்த்துட்டு வீடியோ பண்ணலாம். ஆனால் இந்த டைம் வந்து நிறைய எனக்கு லீவ் இல்லை, சாட்டர்டே சண்டே மட்டும்தான் லீவ். அதனால் பொங்கல் முடிச்சுட்டு ஊருக்கு போகணும். மறுபடியும் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோவும் நான் பண்ணி நான் போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட சஜஷன்ஸ் அண்ட் கருத்துக்களை எனக்கு தொடர்ந்து போட்டேருங்க. நான் எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணி நான் கண்டிப்பாக உங்கள் எல்லோரையும் ஹாப்பி பண்ணுவேன் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? இன்றைக்கி வந்து சூப்பராக அந்த தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு இங்கே என்னோடய சாணி பக்கெட்டில் சாணி எடுத்து வச்சாச்சு. கிளம்பலாம், டாடா.